அனைவருக்கும் வணக்கம். நான் கதராஜா பேசுகிறேன். என் இனிய இயந்திராவின் 34வது சாப்டர் படிக்கிறேன். சுஜாதா எழுதினது. தேங்க்ஸ் டு சுஜாதா. நிலாவை பற்றி ஒரு கவிதையை படித்த உடனே, சீனோ படித்த உடனே ரவி வந்துட்டான், பிடிச்சிட்டான், சீனோவை பிடிச்சிட்டுக்கிட்டான். நிலாவுக்கு அப்படியே பதறிச்சு எல்லாம். சீனோவை ரவி வந்து பிடிச்சி தூக்குனது இல்லாமல் அதை காதை பிடிச்சி வர தூக்குறான். ரவி அதை விட்டு வலிக்கு போகுது அப்படின்னா, வலியா? ரோபோ நாய்க்கெல்லாம் வலியெல்லாம் கிடையாது. ஏன்னா வலிக்குதே என்ன உனக்கு அப்படின்னா, ஒரு மாதிரி அசந்தர்ப்பமாக இருக்குது, என்ன செய்யறதா உத்தேசம் அப்படின்னு ஜீனோ கேட்குது. ஜீனோ, உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னா ரவி. ரவி, வேணாம் வேணாம், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, தமாஷான நாய் எது அப்படின்னு ரவிகிட்ட நிலா சொல்கிறா. இல்லை நிலா, இது ஒரு டேஞ்சரான நாய், இதுக்கு திங்க் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தது ரொம்ப தப்பாக போச்சு. நம்மளுடைய இயக்கத்துக்கே இது ரொம்ப தப்பாக போயிடும். எத்தனையோ மட்டன் நாய் இந்த கவர்மெண்ட் வந்து ஃபேக்ட்ரியில் செய்கிறாங்க. உனக்கு கொஞ்சத்துக்கு வேணால் ஒரு பொம்மை நாய் தர்றேன், இதே மாதிரி ஷேப்பில், இதே பேரோட, ஆனால் திங்க் பண்ணாத நாய், இந்த நாய் வேணாம். இல்லை, இது எதாவது சொல்லி கொடுத்துருக்கான்ன உனக்கு? என்ன அப்படின்னா நிலா, எங்களை பற்றி எதாவது சொல்லிச்சா என்ன? சச்சா, எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியவே இல்லையே அப்படின்னா நிலா. புரியாத வரைக்கும் நல்லது தான் நிலா. உனக்கு எங்களோட இயக்கத்தோட குறிக்கோள்களை முழுமையாக சொல்கிறதுக்கு இன்னும் டைம் வரல, அதுக்குண்டான பக்குவம் உனக்கு இல்லை. நீ இப்போதைக்கு டெம்பரரியாக எங்கள் இயக்கத்துக்கு தலைவியாக தேவைப்படுற, நாளைக்கு தலைவி நீ. உன்னை தான் இப்போ மக்கள் வந்து தலைவியாக அங்கீகாரம் செய்வாங்க. அதனால் எங்கள் இயக்கத்துக்கு ஒரு ஃப்ரண்ட் லைனாக நீ இருந்துட்டு போ கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் அப்படின்னா நிலா, அது அப்புறம் யோசிக்கலாம், இப்போதைக்கு நீ தான் நாட்டோட தலைவி. ஜீனோ, அதான் சொன்னேன்ல, ஜீனோ வந்து கொல்ல போகிறேன். என்ன ஜீனோ? நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஜீனோ. ஜீனோ, நீ இருந்தாலும் இல்லாட்டாலும் உன் வேலை முடிஞ்சிருச்சு. உன் இடத்த, உன் அந்தஸ்தை மீறி நீ சிந்திக்க ஆரம்பிச்சிட்ட, அதனால் உன்னை நாங்கள் அழிக்க வேண்டி இருக்குது. இதனால் உனக்கு வலிலாம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. மனோ, அந்த அந்த கத்தி எடுத்துட்டு வா, ஷார்ப்பான கத்தி எடுத்துவா அப்படின்னு ரவி சொன்னான். நிலா வந்து வேணா வீணா வேணா 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 அப்படின்னு ஹீனமாக தடுத்து பார்க்குறா. ஒரு அளவுக்கு மேலே ஜீனோ மேலே அதிக பாசம் காட்டினா தனக்கே ஆபத்தாக வரும் அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிருந்தது. இருந்தாலும் ஜீனோ அவங்க செய்ய போகிறத எதிர்பார்த்து அவள் கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்குது. ஜீனோவை ரவி வந்து மடி மேலே வச்சுக்கிட்டு கழுத்தோடு பிடிச்சான். அது காலை வந்து பரிதாபமாக அசிச்சுது. வலிக்குதா ஜீனோ? வலிதான் உனக்கு இல்லையே. ஜீனோ உதறி உதறி தன்னை வழுக்கிக்கிட்டு விடுவிச்சுக்கிட்டுச்சு, தொப்புக்குன்னு கீழே விழுந்துச்சு. ரவி வந்து அதை பிடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு மேஜை கட்டில் போய் பதுங்கிச்சு. சே, இந்த வித்தையெல்லாம் எப்போ நீ கற்றுக்கிட்ட ஜீனோ? வெளியவா வெளியவா அப்படின்னா மேஜை கட்டில் அது புகுந்துருக்கிறது அங்கேருந்து தெரியல. ஏய், ஒரு டார்ச் எட்டு வா ஜீனோ, நீ வெளியே வர்றியா? உன் அக்கக்கா பிரிக்கணும். முதல்ல உன் கண்ணை நோண்டணும், அப்புறம் வாழை அறுத்து கழுத்தை திருகி உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா செல்லையும் பேத்தெடுத்து அப்படின்னு ரவி. வரேன் வரேன் அப்படின்ச்சு ஜீனோ. ஜீனோ மெல்ல வெளியே வந்துச்சு, நிமிந்து பார்த்துச்சு. நல்ல பையன் அப்படி ஜீனோ ரவி திரும்பி பொறுக்கிக்கிட்டான். நில்லா அப்படி தகச்சு போய் நிற்கிறா. ரவி, என் கண்ணு முன்னாடி வேணாம், தயசுது வேறு எங்கேயாவது கூட்டு போய் அதை கொல்லு, நான் பழகிட்டேன் அது கூட, என்னுடைய இனிய இயந்திர நண்பன் அது, உயிரில்லாத உயிரே இல்லாத ரோபோட்டுமா இது, என்னை பொறுத்த வரைக்கும் அது உயிர் போல தான் பேசி உயிர் இருக்க மாதிரி தான். ஜீனோ ஜீனோ, என்னை மன்னிச்சிரு, என்னால் உன்னை காப்பாற்ற முடியல. ரவி, சீக்கிரம் அதை எடுத்துகிட்டு போங்க. வெறும் என் மிஷின் ரோபோட் நாய்க்கு இந்த பாடு படுற, இந்த பாரு, இதுக்குள்ளே எல்லாம் மிஷின் தான், தோல் சதை எதுவுமே கிடையாது. ரவி சிரிச்சுக்கிட்டே அதோட கழுத்தை திருகி அப்படியே பிரித்தான். அந்த நைலான் அந்த ஹேரெல்லாம் அப்படியே பிதிஞ்சு அப்படியே உதிர்ந்துருச்சு, கழுத்து தனியாக வந்துருச்சு. சர்க்கியூட் போர்டை உள்ளே கைவிட்டு புடுங்கினான். வேணா வேணா வேணா, நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு கண்ணை பொத்திக்கிட்டான் நிலா. ரவி சிரிச்சுட்டு, இதுக்கு போய் இந்த வருத்தமா, இதை பாரு காலு, இதோ கையு, இதோ வாலு, இது பேட்டரி அப்படின்னு ஒவ்வொரு அக்கக்கா பிரித்து 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 போட்டு பிச்சு பிச்சு போட்டான். தரையில் வந்து ஜீனோடைய உள்பாகங்கள்லாம் அங்கங்கள்லாம் அப்படியே செதறி கிடக்குது. நிலா ஒரு தடவை கண்ணை திறந்து பார்த்து அப்படின்னு கத்துட்டான், மயக்கமாயிட்டா, விழுந்துட்டா. ரவியும் மனவும் பக்கத்தில் வந்து மூச்சு அப்படியே சோதிச்சு பார்க்குறாங்க. ஒரு மிஷின் மேலே தான் ஏன் இவ்வளோ பாசம் தான் தெரில. ரவி, இவளுக்கு நம்மளுடைய ரகசியம் தெரியும்னு நினைக்கிறேன். இவ கண்ணில் நம்மளை கண்டா பயம் தெரியுது, நாய் சொல்லியிருக்கோம். தெரியுமோ தெரியாதோ, நாயை கொண்டாச்சு, இப்போ இவ வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்ச நாள் தேவைப்படுது, அது வரைக்கும் இவளை உயிரோட வச்சுக்கிறது நல்லது. தனியாளாக இவளால் எதுவுமே செய்ய முடியாது. தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு தான் பதில் வரும்.
தெரிஞ்சாலும் ஒத்துக்கவே மாட்டான். அதனால் தெரியாத மாதிரியே இவளை நடத்தி டைம் வரும்போது நிலா வந்து லேசாக மயக்கத்தில் இருந்தாலுமே இவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. கரெக்டான டைம் வரும்போது சின்னதாக ஒரு லேசர் குத்து தீந்தது காரியம். ஏ யாருப்பா இங்கே, நாய் குப்பையை தூக்கிட்டு போய் தோட்டத்தில் போய் போட்டு எரிச்சிரு, ஒரு சில்லு பாக்கி இருக்கக்கூடாது, எரியாத சாதனம் எதாவது இருந்தால் உடச்சிரு, நீ ரோபாட்டில் இல்லை. இல்லை சார், நான் நிஜ மனுஷன். அந்த நிஜ மனுஷன் கீழே கடந்திருந்த ஜீனோ குப்பையெல்லாம் ஒரு நைலான் கூடையில் பெருக்கி அள்ளிக்கிட்டு போக ரவி நிலா ரவி மனோவும் நிலா பக்கத்தில் வராங்க. அவர் லேசாக கண்ணு முழிக்கிறா. எப்படி இருக்கு நிலா, நாய் போயிடுச்சு, உனக்கு உடனே இன்னொரு ஃபேக்ட்ரியில் சொல்லி இன்னொரு நாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன், ரெண்டு நாளில் ரெண்டாவது ஜீனை வந்துடும். அவ்வளோ புத்திசாலியாக இருக்காது, இருந்தாலும் இப்போதைக்கு உன் வருத்தத்தை மறைக்கிறதுக்கு எனக்கெல்லாம் நாயெல்லாம் வேணாம் அப்படிங்களா. நல்லது தான், வேணால் ஒரு அணில் வாங்கி தரட்டுமா, ஒரு ரோபோட் அணில் வந்திருக்குது, புதுசாக ஒரு மாடல் வந்திருக்கு பார்க்குறியா, இப்போதைக்கு என்னை தனியாக விட்டால் போதும் அப்படின்னா. நிலா, உத்தமமான யோசனை தான், நாளைக்கு உனக்கு வந்து முடிச்சு விட்றோம்ப்பா, அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரவியும் மனவும் போன உடனே ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் அவன் பக்கத்தில் நின்னான். ரவி, இந்த செக்யூரிட்டி எதுக்கு, இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் உன்னை. இவன் வேணா ரவி, இருக்கட்டும், வேணா ரவி, தொபார், நீ பேருக்கு தான் தலைவி, உண்மையான அதிகாரம் வந்து யார் கையில் இருக்கிறதுங்க பற்றி இந்த அபிப்பிராய பேதமே இருக்கக்கூடாது. செக்யூரிட்டி இருக்கட்டும்னா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாம் நம்ம சண்டை போடாமல் இருக்கிறதா, ரெண்டு பேருக்குமே வந்து சேஃபு, புரியுதா அப்படின்னு ரவி ஒரு மாதிரி சதி ஸ்மைல் சதி ஸ்மைல் போடுறான். பாமனோ அப்படின்ட்டு கிளம்புனோடனே அந்த செக்யூரிட்டி முறைச்சி பார்த்தான். இல்லா, உன் பேர் என்ன அப்படின்னு இல்லா கேட்குறான். எனக்கு பேர் கிடையாது அரசி, நம்பர் தான். ரோபோட்டா நீ? ஏன் இல்லை, இல்லை, கீழ் ஜாதி மனுஷன். நீலா வந்து தன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டாமல் மாற்றாமல் அந்த சேரில் உட்காந்துட்டு கன்னத்தில் கை வச்சுப்படி யோசிச்சுட்டு இருக்கா. என் எதிர்காலம் என்ன, தனியாக நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய முடியும், ரவியும் மனோவும் எனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மகா பயங்கரமான சாமர்த்தியமான சதிகாரங்க. ஜீவா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பொய்யை சிரிச்சிட்டு நாட்டை ஆண்டு அந்த பொய் கண்டுபிடிச்ச உடனே புரட்சிக்காரங்க மாதிரி விடுதலை வீரங்க மாதிரி மறுபடியும் புறப்பட்டு, இத்தனை சாமர்த்தியத்துக்கு எதிராக நான் ஒரு பொண்ணு தனியாள் என்ன செய்ய முடியும், ஜீனோ இருந்தாலாவது ஏதாவது செய்யலாம், ஜீனோ ஜீனோ அப்படின்னு அப்படி விசும்பி அழுறா. அது மிஷின் தான், அதுக்கு வலி அப்படிங்கிற நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் அதை அத்தனை குரூரமாக ரவி பிச்சு போடும்போது ஒரு சிருஷ்டியோட அழிவில் பிரபஞ்சத்தில் எங்கேயோ யாருக்கோ வலிச்சிருக்கணும் போல தோணுச்சு. இல்லை அந்த ஜீனோ வந்து சிந்தனா சக்தி மூலமாக வலினா என்ன அப்படின்னு மூளையில் வந்து கெஸ் பண்ணியிருந்ததுன்னா, அது பாகங்களை பிச்சு போடும்போது வலின்ற ஒரு ஒரு உணர்ச்சி வந்து இருக்கும் இல்லையா. ஜீனோ ஜீனோ கண்ணு, உனக்கு வலிச்சுதா, அழுதியா, நீ எங்கே இருக்க, உன் மூளைக்குள்ளே சொந்தமாக சேகரித்து வச்சுருந்தியே அத்தனை சாமர்த்தியமே எங்கே போச்சு. நல்லா எழுந்த ஜன்ன வழியாக பார்த்தா ஊர் பூரா ஒரே ஆர்ப்பாட்டமாக கேட்குது. தோட்டத்தில் அந்த அந்த செக்யூரிட்டி வந்து ஜீனோட மிச்சத்தை எரிச்சிக்கிட்டு இருந்தான். கண்ணத்தில் வழியுது கண்ணீர், அதை துடைக்காமல் அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டே வானத்தில் வெடித்த அந்த பொய் சுதந்திரத்தோடைய ஆரவாரங்கள்லாம் விரக்தியோடு கவனித்தா. கொஞ்ச நேரத்தை தூங்கி போயிட்டான். முழிச்சு எழுந்தப்போ வெயில் வந்து கன்னத்தில் உரைச்சிது. நிலா 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 அப்படின்னு அது இந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரே ஆர்ப்பாட்டம். ஷாக் ஆகி போய் கீழே பார்த்தா தோட்டத்தில் ஆயிரம் ஆயிரம் மக்கள் நிலா எங்கள் நிலா அப்படின்னு கீழே குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலே மேலே வந்து ஒரு அலங்கார அட்டையெல்லாம் ஆடுது. நிலா பார்த்த திசையெல்லாம் நூற்றுக்கணக்கானவங்க அப்படியே ஃப்ரெண்ட்லியாக கையசைக்கிறாங்க. நிலா எங்கள் தலைவி, நிலா எங்கள் தலைவி அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. நிலா அப்படின்னு பின்னாடி சத்தம் கட்டினா திரும்பி பார்த்தா ரெண்டு சர்வெண்ட்டோட ரவி நின்றுட்டு இருந்தான். இந்த ரெண்டு பொண்ணுங்களும் உனக்கு பணிவிடலாம் செய்வாங்க, அலங்கரிப்பாங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த ஃப்ரீடம் ஸ்கொயரில் போயிட்டு நமக்கு பட்டவேற்பு விழா இருக்குது, என்ன சொல்லணும், எப்படி ஏற்றுக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிஹர்சல் வந்து இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் நடக்க போகுது. இதான் உன் ட்ரெஸ்ஸு, ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த செக்யூரிட்டி சொல், நான் எங்கே இருந்தாலும் நீ என்னை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன், ரொம்ப டைம் இல்லை, இதோ இந்த பேப்பரில் நீ பேச வேண்டிய பேச்செல்லாம் இருக்குது, இதை படித்தா போதும், ஒரு வாட்டி நீ படிச்சுக்கோ, அதான் உனக்கு நல்லது. நிலா உனக்காக ரொம்ப ஆர்வத்தோடு ஆயிரக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, லேட் பண்ணாத, அதுவும் முத நாள்லையே.
ரவியும் மனமும் விறுவிறு நடந்து போயிட்டாங்க. நிலா அந்த 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 சர்வெண்ட் மேடே பார்த்துட்டு இருந்தா. எங்களுடைய இனிய தலைவி அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் வந்து அவங்க முன்னாடி ஸ்க்ரீன் போட்டு அவளை ட்ரெஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிலா அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம 35 சாப்டரில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது கதை ராஜா.